ஊராட்சி செயலர் கேட்டீங்களா? ஊராட்சி செயலர் கேட்டு சொல்லியாச்சு. அவங்க எடுத்து இது நடத்துற மாதிரி தெரியல. என்ன நடவடிக்கை எது எடுக்கல அவங்க அரசுல இருந்து தான் இது எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எடுத்துக்கு. ஒரு பாலம் இல்லாத தண்ணி போறதுக்கு வழி இல்லாத இந்த மாதிரி அடிக்கடி இந்த பிரச்சனையா இருக்குது. தண்ணியில நீஞ்சும் போற வேலையா இருக்குது. மழை பெஞ்சாலும் காஞ்சாலும் இப்படியே தான் இருக்குது. இந்த இடம் இதை போன் வரணும் எல்லாம் செய்யணும். இந்த சரி செய்து விட முடியாது. கேட்டுக்கொள்கிறது இந்த இடத்துல நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு கருத்து தெரிஞ்ச பாட்டம் கருத்து தெரிஞ்சதுல இருந்தோம். இந்த இடத்துல போக்கு வழி எல்லாமே இந்த வழி தான். போக வர ஒரே இருட்டில் போகிறதாகுது, வரத்துல இருக்குது. சுற்றி பக்கம் பார்த்தாலும் பூச்சி போட்டு அதிகமாக, இது யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. இது லைட்டு இல்லாத ஒன்றும் இல்லாத இருட்டில் போகிறோம் வரோம்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஜனம் எங்கள் குடும்பம் வர்றோம். எல்லாமே இந்த வழி போகிறோம் வரோம். ஷார்ட்கட் வழி எங்களுக்கு இது தான். இதை ஒரு நல்ல மாதிரியாக ஒரு பாலம் கட்டி இந்த இடத்துக்கு லைட்டு போட்டு கொடுக்க சொல்லி கவர்மெண்ட்டு தெரிஞ்சு கொடுக்கு. சுத்தமாக லைட்டே கிடைக்கல, சாலை ஃபுல்லாகவே லைட்டு கிடையாது. இருட்டில் தான் போகணும் வரணும். இது எவ்வளோ நாளாக நாங்களும் மனு கொடுத்து பார்த்தோம், யாரும் ஸ்டெப் எடுத்து செய்கிற மாதிரி இல்லை. இது அடிக்கடி மழை பெஞ்சாலும் காஞ்சாலும் இந்த இடத்துல இப்படியே நாங்கள் இருட்டிலையும் எறும்பு பல்லு கிள்ளி எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதில் தான் போக வரோம் நாங்கள். இதில் எதுவாக இருந்தாலும் சரி செய்து விட முடியாது. கேட்டுக்கிட்டுக்கிறோம். நாங்களும் ஊராட்சி செயலாளர்கள்ட்ட எல்லார்கிட்டும் மனு கொடுத்து பார்த்தோம், அவங்கள எதுவும் ஸ்டெப் எடுத்து செய்கிற மாதிரி இல்லை. யாருமே இன்னாலும் கண்டுக்க மாட்டுறாங்க. பேட்டையில் இருக்கிறவங்களும் வெள்ளாயம்பட்டில் இருக்கிறவங்களும் போகிற வர ஜனங்க பொதுமக்களுக்கு தான் பாதிப்பாக இருக்குது. இதை ஏதாவது நல்ல மாதிரியாக பண்ணி விடுங்க. நடவடிக்கை எடுத்து ஒரு பாலம் கட்டுவோம், இந்த ரோடு சரி பண்ணி விடுவோம், அந்த லைட்டு போடுவோம். தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.